ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கேரட் கேசரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு கப் ரவை, ஒரு கப் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் நெய், ஒரு கேரட், ட்ரை ஃப்ரூட்ஸ். கேரட்டை கட் பண்ணி மிக்சியில் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. ஃபேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது அதே ஃபேனில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு கப்பு சர்க்கரை ஆட் பண்ணி சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கலங்கி வந்துடுச்சு, இப்போ கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததும் அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டால் சூப்பரான கேசரி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.